ஜிவாட்டுடைய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் தோழர் தியாக அவர்கள் இணைந்துள்ளார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். 2020 ஆண்டு ஒன்றிய அரசு வந்து 3 வேளாண் மசோதாக்களை வந்து நிறைவேற்றிருச்சு. அதை எதிர்த்து டெல்லியோட எல்லையில் விவசாயிகள், பஞ்சாப் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயிகள் வந்து பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க. அதோட தாக்கம் வந்து இந்தியா முழுவதும் எதிரொலித்து ஓராண்டு போராட்டத்துக்கு பிறகு வந்து அது திரும்ப வாபஸ் பெறப்பட்டது. அதை தொடர்ந்து 2 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு பஞ்சாப் ஹரியானா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லியை நோக்கி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க, டெல்லி ஜலோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போராட்டத்திற்கான நோக்கம் என்னையா? ஏன்னா அந்த போராட்டத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்பட்டிருது, பின்வாங்கப்பட்டுருச்சு, இருந்தும் இப்போ இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை என்னையா இருக்குது? நிறைவேற்றுவதாக அறிவிக்கப்பட்டதே தவிர நிறைவேற்றப்படலை, அதுதான் முக்கியமானது. மோடி 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த சட்டங்களை விளக்கிக் கொள்கிறோம்னு சொன்னார். ஆனால் இந்த சட்டங்கள் தவறானவை, நாங்கள் தவறு செய்துவிட்டோம், வேளாண் மக்களுடைய நலன்களை நாங்கள் அழைச்சி அப்படிலாம் அவர் ஒத்துக்கல. அவர் என்ன சொன்னாரு, உங்களுக்கு புரிய வைக்க முடியலன்னார், நீங்க புரிஞ்சுக்கல, இது உங்க நன்மைக்கு தாங்கிறத புரிஞ்சுக்கல என்று சொன்னார். சரி, நீங்க புரிய வைக்கிறீங்களோ புரிய வைக்கிறீங்க, திரும்ப பெறுவதை அறிவிச்சிட்டீங்க. இன்று வரை அந்த சட்டங்கள் முறைப்படி விலக்கிக் கொள்ளப்படவில்லை. நாடாளுமன்றத்தில் அறிவிக்கை பெறப்படும், நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தான சட்டங்கள் இயற்றுவீங்க, இப்போ நாடாளுமன்றத்தில் அது திரும்ப பெறணும், அதை திரும்ப பெறல. பழைய கோரிக்கைகள் அப்படியே இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒன்று, இந்த ஆதரவு விலை, குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுப்பது என்று ஒரு திட்டம் இருக்கு. எம்எஸ் சாமிநாதனுக்கு இப்ப அண்மையில் தான் பாரத் ரத்னா அறிவித்தார் நம்முடைய இந்திய பிரதமர் மோடி. அதே எம்எஸ் சாமிநாதன் குழு இந்த ஆதார விலை பற்றி கொடுத்திருக்கிற பரிந்துரை இருக்கு, அதைக்கான சட்டம் இயற்றணும். ஆனால் இப்ப வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கொடுக்கிறோம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் என்றுதான் சொல்றாங்க, தவிர உண்மையில் கொடுக்கல. அது ஒரு கோரிக்கை. இன்னொரு கோரிக்கை என்னன்னா, இந்த போராட்டம் முடிந்த உடனே இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் நாங்க திரும்ப பெற்றுக் கொள்றோம்னு சொன்னாங்க. ஏராளமான உழவர்கள் மீது வழக்கு, ஏராளமான உழவர்கள் உயிரிழந்தார்கள், பல பேர் காயமடைந்தார்கள், இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு தீர்வு காணும் அப்ப உறுதி கொடுத்தாங்க. ஆனா பிற்காலத்துல கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, சட்டம் ஒழுங்கு மாநில அரசு சம்பந்தப்பட்டது, நாங்க இதுக்கெல்லாம் எங்கள்ட்ட கணக்கு இல்லை, இறந்து போனவங்க காயமடைந்தவர்கள் வழக்கு பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா நடைமுறையில இராணுவத்தையும் ஈடுபடுத்துறாங்க, இன்னைக்கெல்லாம் போட்டுட்டு வந்து பஞ்சாப்லையும் ஹரியானாவிலையும் உழவர்களை தடுப்பதற்கு இராணுவமே ஈடுபடுத்தப்படுது, வெறும் உள்ளூர் போலீஸ் மட்டுமல்ல. அடுத்தது இன்னொரு கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை என்னன்னா, போராட்டம் நடைபெறுகிற காலத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த லக்கிம்பூர் கேரி என்ற இடத்தில் ஒரு விவசாயி மீது மோதி வண்டியை கொண்டு போய் வண்டியில ஜீப்ப மோதி சாகடிச்சார். செய்தவர் யாருன்னா, மத்திய அமைச்சருடைய மகன். மத்திய அமைச்சர், நடுவன் அமைச்சர், அவர் ஒரு பொதுக்கூட்டத்துல பேசிட்டு இருக்கிறார். உழவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு முழக்கம் கொடுக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க ஒழுங்கா இருங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்கிறதே வேறங்கிறார். அதே மாதிரி அவங்க சொன்னபடியே அந்த பையன் போய் ஜீப்ப மோதி கொண்டுறான். அந்த அமைச்சர் விலகல, அதுக்கு நடவடிக்கை இல்லை. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு போனிச்சு. உச்ச நீதிமன்றத்துல உடனே கைது செய்யணும், வழக்கு தொடரணும், புலன் விசாரணை பற்றி தினந்தோறும் அறிக்கை கொடுக்கணும்னு. ஆனா எதுவுமே நடக்கல. இப்ப அதன் மீது நீதி கேட்கிறாங்க, அந்த கொலைக்கு நீதி கேட்கிறாங்க. இதுவும் இந்த போராட்ட கோரிக்கைகள்ல இது ஒரு கோரிக்கை. மொத்தத்துல வேளாண் தொழில் தொடர்பாக, வேளாண் மக்கள், உழவர் மக்களுடைய நலன் தொடர்பாக அரசினுடைய அந்த கொள்கையில் எந்த மாற்றமும் வரவில்லை. நீங்க இப்ப அண்மையில் நிர்மலா சீதாராமன் கொடுத்த அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையில கூட என்ன சொல்றாங்கன்னா, அறுவடைக்கு பிறகான வசதிகளை செய்து கொடுப்பதில் அரசு கவனம் செலுத்தும். இந்த வேளாண் சட்டங்களே அது மாதிரி சட்டங்கள் தான். அறுவடைக்கு பிறகு
இந்த உழவர்களுடைய தானியம் மற்றதை கொள்முதல் செய்து பெரிய கிடங்குகளில் அடைத்து அவற்றை எல்லாம் தங்களுடைய லாப வேட்டைக்கு பயன்படுத்துவதற்கு பெரிய முதலாளிகள் அம்பானி அதானி போன்றவர்கள் அவர்களுக்கு வசதி செய்து கொடுப்பதற்கான ஏற்பாடுதான் அந்த சட்டம். இப்ப அதையும் நாங்க கைவிடல என்பது போல இன்னைக்கு அந்த நிதிநிலை அறிக்கையில சொன்னாங்க. ஆனால் உரமானியம் குறைச்சாச்சு, உணவு மானியம் குறைச்சாச்சு, உழவர்களுக்கு பெரிதும் பயனளிக்காத சில திட்டங்களை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க, உருப்படியான பலன்கள்ல. நீங்க ஒன்னே ஒண்ணு நினைச்சு பாருங்க, இந்த நிதிநிலை அறிக்கையில இராணுவத்திற்கான செலவு 610,000 கோடி ரூபாய், 610,000 கோடி, உழவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருப்பது 271,000 கோடி. ஆக உழவர்களுக்கு செய்வதை போல 3 மடங்குக்கு மேல் இராணுவத்திற்கு செலவிடுகிறார்கள். அப்ப எப்படி இது உழவர் நலன்ல அக்கறையா இருக்க முடியும்? உழவர்களுக்கான ஒதுக்கீடு குறைஞ்சுக்கிட்டு இருக்கு, கல்விக்கான ஒதுக்கீடு குறையுது, நலவாழ்வுக்கான ஒதுக்கீடு குறையுது. எது கூடுதுன்னா இராணுவத்திற்கான ஒதுக்கீடு தான் கூடிக்கிட்டு போகுது. அந்த இராணுவம் எங்க போய் சண்டை போடுது? காஷ்மீர்ல நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, பஸ்டார்ல நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, தண்டகாரண்ய பகுதியில நல நம்ம காட்டு வாழ் மக்கள் ஆதிவாசி மக்களுடைய பழங்குடி மக்களுடைய நிலங்களை கைப்பற்றி பெருமுதலாளிகள் சுரங்கம் அமைப்பதற்காக இராணுவத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. தினந்தோறும் மக்கள் மீது அந்த இராணுவம் போர் கொடுத்து கொண்டு இப்ப என்ன பார்த்துட்டோம், முழுக்க முழுக்க அமைதி வழியிலான ஒரு அறப்போராட்டம், உழவர்களுடைய போராட்டம், டெல்லி சலோ என்று அறிவிச்சிருக்காங்க. அவங்க டிராக்டர்களை எடுத்துக்கொண்டு டெல்லிக்குள்ள வரப்போறாங்க, கூட்டம் நடக்க தொடங்கிடுச்சு. அவங்க வரவிடாமல் தடுப்பதற்காக ஒரு 2 நாடுகளுக்கு இடையில போர் நடந்தால் என்னென்ன மாதிரியான பதுங்கு குழி வெட்டுவாங்க, தடுப்பரன் வைப்பாங்க, வர்ற வண்டிகளை சேதப்படுத்துவதற்காக ரோட்ல கான்கிரீட் பலகைகள் ஆணிகளை அடிச்சு வைக்கிறாங்க, பலவிதத்திலும் இந்த பேரணியை குலைப்பதற்கான முயற்சி பண்றாங்க. ஹரியானா உயர் நீதிமன்றத்துல உழவர்கள் வழக்கு போட்டிருக்கிறாங்க, எங்களுடைய அமைதியான போராட்டத்திற்கு தடை கூடாது. இன்னும் சொல்ல போனால் பழைய போராட்ட தலைமையை விட வேறுபட்ட ஒரு தலைமை இப்ப வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த சம்யுக்த கிஷான் மோர்ச்சா, அதுதான் முந்தி போராட்டம் நடத்திருச்சு, எஸ்கேஎம், நிறைய உழவர் அமைப்பு கூட்டமைப்பு. இப்ப எஸ்கேஎம் என்பி, சம்யுக்த கிஷான் மோர்ச்சா நான் பொலிட்டிக்கல், அரசியல் சாராதவர்கள் என்று ஒரு புதிய அமைப்பு முன்னிற்கு. அந்த அமைப்போட தலைவர் யாருன்னா ஏற்கனவே RSSல இருந்தவர், இப்ப RSS கிடையாது. அவர் வந்து உழவர் நலனுக்காக முன்னின்று இந்த போராட்டத்தை நடத்துற, இன்னும் பல அமைப்புகள் கலந்து கொண்டாங்க. கடந்த காலத்துல இந்த போராட்டக்காரர்களை வந்து காலிஸ்தானிஸ்டுகள் நல்லா பழிச்சாங்க. ஆனா அந்த போராட்ட தலைவர்களே சொன்னாங்க, பிஜேபியை சேர்ந்தவங்களே சொன்னாங்க, இல்ல இது உழவர்களுடைய போராட்டம், காலிஸ்தானிஸ்டுடைய போராட்டம் இல்லை என்றெல்லாம் சொன்னாங்க. அது அரசினுடைய அந்த பொய் அம்பலம் ஆயிடுச்சு, உண்மை விவசாயிகள் தான் தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த தோல்வியை ஒத்துக்கொள்ளுவதற்கு மோடிக்கு மனமில்லை. அவர் எப்படியாவது இந்த சட்டங்களையும் நிறைவேற்ற நினைக்கிறார், தேர்தலையும் ஜெயிக்கணும். இந்த வாயிலேயே வடை சுடுறதுன்னா அது ரொம்ப கெட்டிக்காரரு மோடியும் அமித்ஷா. அவங்க எப்படியோ ஏதாவது வாயில முழம் போட்டு இந்த விவசாயிகளை ஏமாற்ற முடியும்னு நினைக்கிறார். ஆனா உழவர்கள் ஏமாறுவதாக இல்லை, அவர்கள் நல்ல விழிப்புற்ற உழவர்களா இருக்கிறாங்க. அவர்களுக்கு அரசியல் மோசடிக்காரர்களை பற்றியெல்லாம் திரு பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் சாப்பிடுங்க, நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிடுங்கன்னு அதிகாரிகளை வச்சு பாடம் நடத்துறாங்க. அதுக்கெல்லாம் உழவர்கள் மசிய மாட்டாங்க. என்ன பேச்சுவார்த்தை? அதுல அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அரசு வந்து கோரிக்கை வைத்தது வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பதிலையும் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அப்படி பதவியில உட்கார்ந்து இருக்க கூடாதுல்ல, நீங்க அரசுக்கு ஒண்ணுமே தெரியாது கோரிக்கைகள் பத்தினா. நீங்க மோடி கூப்பிட்டு பேசணுங்க, இவங்க எல்லாம் என்ன இருக்கு, மோடி தானே உறுதி கொடுத்தாரு, பஞ்சாப்ல போய் நடுத்தரவுல நின்றாருல, உழவர்கள் தடை ஏற்படுத்திட்டாங்க தாண்டி போக உள்ள நின்றாருல, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு தேர்தல் நேரத்துல? அவரு கூப்பிட்டு பேசணும், அவரோட பேச மாட்டார் நான் சொல்றாங்க, அவரு கூப்பிட்டு நேருக்கு நேர் மன் கி பாத் எல்லாம் பேச தெரியுது இல்ல,
இந்த உழவர்கிட்ட மனசு திறந்து பேச வேண்டியதானே, நாங்க செய்யறோம் நான் உறுதி கொடுத்தேன் அப்படின்னா உறுதி கொடுத்த காப்பாத்தணும்ல, சும்மா வாயில சொல்லிட்டு வேற வேலையை பார்த்து. இன்னொரு விஷயம் என்னங்கய்யா, இப்போ அந்த மசோதாக்களை வந்து அந்த திட்டங்களை வந்து அவங்க வந்து அமல்படுத்தணுன்ற கோரிக்கை கூட இல்லை, இந்த இது போராட்டத்தை பின்வாங்குவதற்காக சில வந்து கோரிக்கைகளை வந்து இவங்க வைக்கிறாங்க, சில வாக்குறுதிகளை அரசாங்கம் தருது, அதை நிறைவேற்ற தர சொல்லி தான் இந்த போராட்டம்னு அந்த அமைப்போட தலைவர் வந்து சொல்றாரு. அதாவது அரசு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும், இவ்வளவுதாங்க, சொன்ன வார்த்தைக்கு உண்மையா நடந்துக்கணும்ல, அதையும் செய்யலன்னு என்ன அர்த்தம், எப்படி அப்புறம் இந்த அரசை நம்புவாங்க மக்கள். ஒருத்தங்கிட்ட போய் கடன் வாங்குறாங்க திருப்பி கொடுக்கலன்னா அவன் ஏமாத்திட்டாங்கிறோம், அரசு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தணும்ல. உலகம் அந்த தேர்தலையும் பஞ்சாப்ல பாஜகவால வெற்றி பெற முடியல. இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் சொன்னது மாதிரி தான், ஒரு நாட்டையோட போர் செய்யும் போதோ இல்லை ஒரு தீவிரவாத குழுக்களை எதிர்கொள்வது போலவோ இந்த விவசாயிகள் வந்து ஜனநாயக முறையில் தன்னோட எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல முள்வேலிகள் அமைப்பது, பாலங்களை அடைப்பது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆற்று வழியாக போயிடுவாங்க, தண்ணி இல்லாத ஆற்று வழியால் போயிடுவாங்கன்னு சேசிபி இயந்திரம் கொண்டு அங்கே வந்து பள்ளம் தோண்டுவது, இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாபோட எல்லையில் வந்து கண்ணீர் புகை குண்டு வீசி இது பண்ணியிருக்காங்க, பெட்ரோல் பங்குகளுக்கு வந்து எரிபொருள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு வீடுகளாக போய் நீங்கள் அந்த இயக்கத்தில் வந்து பங்கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அச்சுறுத்துறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்து. இன்னொன்று என்னென்னா, ஒரு ஜனநாயக முறையில் ஒரு போராட்டத்தை கூட நம்ம முன்னெடுக்க முடியாதா, அப்படி ஒரு சூழல் இருக்குதா? பஞ்சாபை சேர்ந்த உழவர் போராட்ட தலைவர் ஒருவரோடு நான் பேசினேன், அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, ரொம்ப தெளிவா சொன்னார். சில மாதங்களுக்கு முன்னால மகேந்திர சிங் திக்காயத்தினுடைய மகன் கோயம்புத்தூர் வந்திருந்தார், அப்ப சந்திச்சேன். இப்ப இன்னைக்கு அந்த போராட்ட தலைவர்கள் ஒருத்தரோட நான் பேசுறேன், அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, நாங்க காலிஸ்தானிஸ்டுகள்னு இந்த அரசாங்கம் சொல்லிச்சு. காலிஸ்தான் என்ன, பஞ்சாபை தனிநாடா பிரிப்பதற்கான இயக்கம். நாங்க உண்மையில பஞ்சாபை தனிநாடா பிரிக்கிறதுக்காக இயங்கல, நாங்க ஹரியானா ராஜஸ்தான் யூபியினுடைய ஒரு பகுதி எல்லாம் சேர்ந்து ஒற்றுமைக்கு தான் நாங்க போறோம், இந்தியா முழுவதையும் ஒன்னா வந்து உழவர் நலனை காக்க தான். நாங்க காலிஸ்தான் கேட்கவும் இல்லை, நாங்க பஞ்சாபை தனிநாடாக்குவதற்காகவும் போராடல. எங்க போராடுகிற விவசாயிகள் பல கருத்துள்ளவர்கள் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கருத்துள்ளவங்க இருக்காங்க, பாஜக கருத்துள்ளவங்க இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, அது போல சில காலிஸ்தான் கருத்துடையவர்களும் இருக்கலாம். ஆனா அவங்க விவசாயி இல்லைன்னு ஆயிட போராட்டம் காலிஸ்தானுக்கா இல்ல. ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே பஞ்சாபை தனி நாடாக மாற்றி இருப்பது எதுன்னா மோடி அரசாங்கம் தான். என்ன பண்ணிட்டாங்க, பஞ்சாபை நாட்டில இருந்து பிரிச்சுட்டாங்க, முற்றுகையிட்டாங்க, சாலைகளை மறிச்சாச்சு, ஜனங்கள் நடமாட விடாம செஞ்சாச்சு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, பஞ்சாபை இந்தியாவின் பகுதியாக கருதவில்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய உரிமைகள்லாம் பஞ்சாபுக்கு கிடையாது என்ற நிலையை கொண்டு வந்துட்டாங்க. இந்திய சட்டங்களை இந்திய அரசு கடைபிடிக்கல, உழவர்கள் கடைபிடிக்கிறாங்க, அவங்க சட்டப்படிதான் எல்லாத்தையுமே செய்யறாங்க. ஆனா இந்திய அரசு சட்டங்களை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. இதன் மூலம் அவங்களே என்ன பண்றாங்க, பஞ்சாபியர்கள் மத்தியில ஒரு பிரிவினை உணர்ச்சியை இந்திய அரசுதான் தூண்டி கொண்டிருக்கா, இதுதான் உண்மை. இது பாருங்க எப்படி தலைகீழே மாறி போச்சு பாருங்க, உழவர்களை பிரிவினைவாதிகள்னு சொல்லிட்டு இப்ப அமித்ஷாவும் மோடியும் பிரிவினைவாதிகளாக வெளிப்பட்டுட்டாங்க. தேர்தல் நெருங்குகிற இன்னொரு 4 மாதத்துல தேர்தல் வர இருக்குது, இந்த நேரத்துல இந்த கோரிக்கையை வைத்து நம்ம போராட்டத்தை முன்னெடுத்தாதான், ஏன்னா வேற ஒரு அரசு வந்தால் இந்த கோரிக்கையை நாங்க வைக்கல, அதனால இதை நாங்க நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நெருக்கடி ஏற்படுத்துவதற்காக தான் இந்த விவசாயிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கன்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. அதாவதுங்க, அரசு ஆட்சி செய்வதற்கு ஒரு கடமை இருக்கிறது, த கவர்மெண்ட் ஹேஸ் எ டியூட்டி டு ரூல் இல்லையா, அதே போல பீப்புள் ஹேவ் எ ரைட் டு ப்ரொடெஸ்ட், மக்களுக்கு போராடுகிற உரிமை உண்டு. அரசு இயல்பாகவே உழவர் நலனை பாதுகாத்தால், உழவர் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால், ஒத்துக்கொண்ட கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்தினால் ஏங்க போராட போறாங்க, அப்ப போராடுவதை வந்து நெருக்கடி கொடுப்பதற்கு என்று ஏன் அவங்க மேல பழி போடணும், அது அவங்க உரிமை, போராடுகிற உரிமை அவங்களுக்கு இருக்கு, நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவங்க நெருக்கடி கொடுக்க பாக்குறாங்க, சந்தர்ப்பத்தை பாக்குறாங்க, நீங்க என்ன நெருக்கு, நீங்க எதுக்கு சட்டங்களை திரும்ப பெறுவதா சொன்னீங்க, அது ஒரு நெருக்கடி இல்லைன்னு சொன்னீங்க, அப்ப இன்னைக்கு அவங்க நெருக்கடி கொடுக்கறத
இருக்கு, எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. நெருக்கடி கொடுக்க தப்பே கிடையாது. இந்த அரசுகிட்டையும் கேட்கலாம், அடுத்து வர்ற அரசுகிட்டையும் கேட்கலாம், அடுத்து அரசுக்கு வர விரும்புகிறவர்கள் அவர்களுக்கு உறுதியும் கொடுக்கலாமே. நம்ம நம்ம தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையிலேயே வேளாண் போராட்டத்தை ஆதரித்து தீர்மானம் இயற்றப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை வாசிக்கிற போது வேளாண் போராட்டத்திற்கு வாழ்த்து தெரிவித்தார் நம்ம தமிழ்நாட்டு அமைச்சர். அந்த அளவுக்கு வேளாண் போராட்டம் என்பது நாடு முழுவதையும் ஈர்த்திருக்கிறது, கவர்ந்திருக்கிறது. அதனால் நமக்கு தமிழ்நாட்டிலையும் நமக்கு உரிமை இருக்கு. நாம போராடி இந்திய அரசுக்கு நெருக்கடி கொடுத்து நிறைவேற்றுமாறு செய்யலாம். படுத்து தொழிலாளர்கள் போராட போறாங்க, அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு அவங்க போராடுறாங்க. தேர்தல் எத்தனை நாள் இருக்குன்னு பார்த்தெல்லாம் போராடுறது கிடையாது, தேவையும் இல்லை. அதனால வேண்டி உங்க தேர்தலில் நீங்க கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, யார் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ, எங்க கோரிக்கை நிறைவேற்றுங்கன்னு உழவர்கள் கேட்கிறாங்க. அதை கொச்சையா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டெல்லியில் வந்து 144 தடை உத்தரவு 30 நாட்களுக்கு போடப்பட்டிருக்குது. இங்கே போராட்டத்துக்கு செல்கிற விவசாயிகள் மீது வந்து அடக்குமுறை வந்து இது பண்ணப்படுது. இது ஒரு கட்டத்தில் வந்து மக்கள் வந்து வேற மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் இந்த போராட்டம் எதை நோக்கி செல்லும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? 1000 கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லை. இவங்க வந்து இவங்களுடைய அடக்குமுறையை கொண்டு போராட்டத்தை ஒடுக்க முடியாது. லெனின் சொன்னாரு, உழவர்கள் யாரு, படை வீரர்கள் படையாட்கள்லாம் யாருன்னா, சிப்பாய்கள் யாருன்னா, அவர்கள் சீருடை அணிந்த உழவர்கள்ன்னா இல்லையா? இப்ப பஞ்சாப்ல போலீஸ்ல இருக்கிறவங்க யாரு வீட்டுக்குள்ளவ? வெளிநாட்டுல தான் இருக்கவே செஞ்சிருக்கிறாங்க. பஞ்சாப் உழவருடைய பிள்ளைகள் தானே. 1857 சிப்பாய் கழகம்னு ஒண்ணு நடந்துச்சு இந்திய நாட்டுல, ஒரு புரட்சி நடந்துச்சு. ஏன் உழவர்கள் பாதிக்கப்பட்டாங்க, உழவர் வீட்டு பிள்ளை சிப்பாயா இருக்கிறவங்க கலகம் பண்ணும். அது போல இன்னைக்கு வந்து இந்த போலீஸும் இராணுவமும் அரசுக்கு எதிராக திரும்பலாம். நீங்க ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் போது இந்திய அரசுக்கு எதிராக சீக்கிய சிப்பாய்களை திரும்பினாங்க. அதனால இதுக்கெல்லாம் பொறுப்பு அரசு தான். மரபு மீறிய அடக்குமுறை என்ன எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று யோசித்து பாருங்க. அதனுடைய எதிர்விளை எல்லாரும் நடக்கலாம். டெல்லியில கடந்த காலத்துல இப்படி தடைகள்லாம் போட்டிருக்கிறாங்க. தடையை மீறித்தான் உழவர்கள் போராடி இருக்கிறாங்க. 100 பேர் 1000 பேர் போராடினா நீங்க அடக்கிக்கிட்டு இருக்கலாம். 1,00,000 கோடி பேர் போராடும் போது, கோரிக்கைகளுக்காக கோடி கைகள் உயரும் போது, அந்த கைகளை உங்களால் மடக்கி விட முடியாது, போராட்டத்தை உங்களால் அடக்கி விட முடியாது. இதை பலமுறை உழவர்கள் மெய்ப்பித்திருக்கிறார்கள், மீண்டும் மெய்ப்பிப்பார்கள். மோடி அமித்ஷா நடத்தி கொண்டிருக்கிற இந்த சாம்ராஜ்யத்தை அவர்கள் வீழ்த்தி காட்டுவார்கள். அந்த நிலைதான் உருவாகும். மற்றபடி இந்த சட்டம் போட்டு தடை சட்டம் போட்டெல்லாம் ஒடுக்க முடியாது. இன்ன டெல்லி வந்து இந்திய அரசினுடைய உள்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. அமித்ஷாவினுடைய போலீஸ் தான் டெல்லியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். டெல்லி மாநில அரசுக்கு அங்க அதிகாரம் கிடையாது. இப்ப அவர்களை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க, இந்த ஒடுக்க பாக்குறாங்க. என்ன விளைவு ஏற்படும்னா, இந்த விவசாயிகள் கோரிக்கையிலேயே தொழிலாளர்கள் தொடர்பான உரிமை பறிப்பு சட்டங்களை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை இருந்துச்சு. அதே போல தொழிலாளர்கள் போராடுகிற போது உழவர்களுக்கு அளித்த உரிமைகளை காப்பாற்று என்று அவர்கள் போராடுவார்கள். அப்ப உழவர்களுக்கு ஆதரவாக தொழிலாளர்கள், உழவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஆதரவாக இளைஞர்கள், மாணவர்கள் என்று பலதரப்பட்டவர்களும் போராட்ட களத்திற்குள் ஈர்க்கப்படுவார்கள். இந்த போராட்டத்தினுடைய வீச்சு விரிவடைவதற்கு மட்டும்தான் இந்த அடக்குமுறைகள் பயன். பொறுப்பு இருந்து பா. இன்னைக்கு அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவுல உழவர்கள் திரண்டு இருக்கிறாங்க. இன்னும் வந்து கொண்டிருக்கிறாங்க, உழவர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அரசால் தடுக்க முடியாது என்பது என்னுடைய நம்பிக்கை. எல்லா தடைகளையும் மீறி அவர்கள் தலைநகரத்திற்கு வருவார்கள். அதனால தலைநகரத்திலிருந்து நீங்க அடக்குமுறை சட்டங்களை கொண்டு போராட்டத்தை தடுக்கவோ அல்லது பிசுபிசுக்க செய்யவோ முடியாது. அரசு பணிந்தே ஆக வேண்டும். பணிந்து உழவர்களிடம் அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். வெறுமனை வாய்ப்பு வச்ச நம்ப மாட்டேன். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அறிவிப்பு கொடுங்க, சட்டங்களை திரும்ப பெறுங்க, அந்த அவர்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெறுங்க, அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு ஈடு கொடுங்க. அதே போல அந்த லக்கிம்பூர் கோரி கேரி கொலை வழக்குல அந்த மத்திய அமைச்சர் அவருடைய மகன் அந்த கும்பலை சிறைப்படுத்தி அவர்களை விரைவா தண்டிக்கும். இதெல்லாம் செய்யாம உழவர்கள் போராட்டத்திற்கு தீர்வு காண முடியாது.
பார்க்கலாம் தொடர் பொறுத்துன்னு பார்ப்போம். இந்த உழவர்கள் போராட்டம் வந்து எதை நோக்கி செல்லுது, அதை அரசாங்கம் எவ்வாறு கையாளுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.